ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு எஸ்கேஎம் ஹேண்ட்கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓல்டு சாரீயில் செஞ்ச இந்த ரெக்டாங்குலர் ஷேப் டோர்மேட். இதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு ஓல்டு சாரீயை சின்ன சின்ன ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணி ஆன்பால் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு அகலத்தில் நான் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி போட்டு இந்த ஆன்பால் போட்டிருக்கேன். ஊசி வந்து பார்த்திங்கன்னா 9 ஊசி எடுத்திருக்கேன். ஸ்லிப் நாட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு முடிச்சு ஒன்று போட்டுக்கோங்க. முடிச்சு போட்டு இந்த முடிச்சுக்குள்ளார ஊசியை உள்ளே விட்டுக்கோங்க. இதுலேருந்து செயின்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். நூலுக்கு கீழே ஊசியை உள்ளே விட்டு இந்த லூப் வழியாக வெளியில் எடுக்கிறது தான் ஒரு செயின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி 51 செயின் போட்டுக்கோங்க. டோட்டலாக 51 செயின்ஸ் போட்டதுக்கப்புறம் அடுத்த செகண்ட் ரோ நம்ம என்ன பண்ணுன்றதை நான் சொல்கிறேன். முதல்ல இந்த 51 செயினை நம்ம முடிச்சுக்கலாம். ஐம்பத்தொரு செயின் போட்டதுக்கப்புறம் நான் அதை காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ நான் 51 செயின்ஸ் போட்டேன். இதுதான் வந்து பேஸ். உங்களுக்கு இதுலேருந்தா இப்போ ஹைட் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். இப்போ அடுத்ததாக நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு 5 செயின் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஃபர்ஸ்ட் 3 செயின் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டுக்காக இன்க்ரீஸ் பண்ணுறது. அடுத்த 2 செயின் வந்து இந்த ஸ்கொயர் கேப்புக்காக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ போட்ட 5 விட்டுருங்க. விட்டுட்டு 6 செயின் இருக்கு இல்லைங்களா, அந்த 6 செயின்குள்ளார ஒரு டபுள் க்ரோஷெட் போடணுங்க. இந்த 6 செயினில் ஒரு டபுள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போ போட்ட 5 செயினை விட்டுருங்க. விட்டுட்டு 6 செயின்குள்ளார உள்ளே விட்டு ஒரு டபுள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போடும்போது ஒரு சின்ன ஸ்கொயர் மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி குட்டி ஸ்கொயர் கேப்போட ஃபார்ம் ஆகிடும். இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 2 செயின் இன்க்ரீஸ் பண்ணிக்க போகிறோம். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து 2 செயினை ஸ்கிப் பண்ணிடணுங்க. மேலே வந்து 2 செயின் இன்க்ரீஸ் பண்ணும், கீழே 2 செயினை ஸ்கிப் பண்ணிட்டு 3rd செயின்குள்ளார உள்ளே விட்டு ஒரு டிசி போடணும். இந்த ரோ ஃபுல்லாகவே இதே பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். அதாவது மேலே வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 2 செயின் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து 2 செயினை ஸ்கிப் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 3rd செயினில் நீங்கள் வந்து ஒவ்வொரு டிசி போட்டுகிட்டே வருங்க. இதே தான் திருப்பி நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். மேலே 2 செயின் போடுறோம், கீழே 2 செயின் ஸ்கிப் பண்ணுறோம், ஒரு டிசி போடுறோங்க. டிசிக்கு நூல் சுத்தாமல் விட்டுட்டேன். ஒருத்தர் நூல் சுற்றிட்டு மறுபடி போட்டுக்கிறேன். இதே மாதிரி கடைசி வரைக்கும் இந்த ஸ்கொயர் பிளாக்ஸை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஃபுல்லாக போட்டுருங்க. கடைசி தையல் வரைக்கும் இந்த இதே திருப்பி ரிப்பீட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ரோ இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. செகண்ட் ரோ எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து 5 செயின்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு 3 செயின் ஹைட்டுக்காகவும் 2 செயின்ஸ் கேப்புக்காகவும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். அப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு போன ரோவில் உள்ள கேப் ஸ்டிச் மாதிரியே ஃபர்ஸ்ட் இதில் மட்டும் நீங்கள் 2 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த டிசிக்கு மேலே ஒரு டபுள் க்ரோஷேட் போட்டுக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ரோ எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல. இப்போ அடுத்தடுத்ததில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 3 பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து நம்ம ஃபுல்லாகவே டிசி போட போகிறோம். ஸோ அந்த கேப்க்குள்ளார உள்ளே விட்டு 2 முறை டிசி போட்டுக்கோங்க. இந்த கேப் ஸ்டிச் இருக்கு இல்லைங்களா, அந்த கேப்க்குள்ளார உள்ளே விட்டு 2 தடவை டபுள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க. அடுத்ததாக அந்த டிசி மேலேயே இன்னொரு டிசி போட்டுக்கோங்க. மேலே டிசின்னு சொல்கிறது வந்து நான் டபுள் க்ரோஷெட்டுங்க. அந்த டிசிக்கு மேலேயே இன்னொரு டபுள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு பாக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இன்னும் 2 பாக்ஸையும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. அதாவது அந்த கேப்க்குள்ளார 2 டிசி போடணும். டிசி ஸ்டிச்சுக்கு மேலே ஒரு டிசி ஸ்டிச் போடணுங்க. டிசி ஸ்டிச் மேலே ஒரு டிசி போட்டுக்கிறேங்க. இப்போ 2 பாக்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்தது 3rd பாக்ஸும் அதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணுங்க. 2 பாக்ஸ் முடித்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி அடுத்த பாக்ஸ் கேப் இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளேயும் அதே மாதிரி 2 ஸ்டிச் வந்து கேப்புக்குள்ளேயும், 2 டிசி ஸ்டிச்சஸ் கேப்புக்குள்ளேயும், இன்னொரு டிசி ஸ்டிச் மேலேயும் போட போகிறோங்க. கேப்குள்ளே 2 ஸ்டிச் முடித்தாச்சு. அடுத்த ஸ்டிச் மேலே இன்னொரு டிசி போட்டுக்கலாம்.
இப்போது நம்ம டோட்டலாக பார்க்கும்போது இந்த கேப்புக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் கேப்புக்கு அப்புறம் நம்ம எத்தனை டிசி போட்டிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 DCs போட்டிருப்போங்க. 10 தடவை நம்ம வந்து டபுள் க்ரோஷேட் போட்டிருப்போங்க. இந்த 3 கேப்குள்ளேயே மேலே வந்து கரஸ்பாண்டிங்காக போடும்போது உங்களுக்கு வந்து 10 DCs போட்டிருப்போம். இப்போ அடுத்தது கேப் ஸ்டிச் போடணும். அதனால 2 செயின் இன்க்ரீஸ் பண்ணிடுங்க, நடுவில் உள்ள கேப்பு விட்டுருங்க. அதுக்கு அடுத்த டிசியில் மேலே வந்து ஒரு டிசி போட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே 3 பாக்ஸ் கம்ப்ளீட் பண்ணோம் இல்லைங்களா, அதே மாதிரி இதுலேயும் 3 பாக்ஸை கம்ப்ளீட் பண்ணி நம்ம இது வரைக்கும் நம்ம வந்து டிசி போடணும். போடும்போது கவுண்ட் பண்ணிக்கோங்க, 10 10 டிசியாக கவுண்ட் பண்ணி போட்டுட்டு அதுக்கு அடுத்ததில் கேப் விடுங்க. இந்த இடத்துல கேப் விடுங்க. அதுக்கு அடுத்ததில் வந்து பார்த்தீங்கன்னா 10 10 டிசி போடுங்க. பாருங்கள், இப்போ நான் ஃபஸ்ட்டு 10 DC போட்டிருக்கேன். கேப்புக்கு அப்புறம் போட்டதுக்கப்புறம் இந்த இடத்துல கேப் விடணும் இல்லைங்களா, அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 செயின் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு டிசி போட்டுக்கிறேங்க. அடுத்த ஸ்டிச்சோட மேலே ஒரு டபுள் க்ரோஷேட் போட்டுக்கிறேன். இப்போ அடுத்த 3 கேப் இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து நம்ம வந்து கேப் கம்ப்ளீட் பண்ணி 10 DCs போடணும். அதுக்கு அடுத்ததில் கேப் போடணும், மறுபடியும் 10 DCs போடணும், அதுக்கு அடுத்ததில் போடணும். இந்த மாதிரி நான் ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ லாஸ்ட்டில் கேப் போடணும் இல்லைங்களா, அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மறுபடியும் 2 செயின் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கீழே உள்ள 2 தையலை விட்டுட்டு அந்த லாஸ்ட்டில் இருக்கு இல்லைங்களா அதுக்குள்ளார அந்த 3rd செயின்குள்ளே உள்ளே விட்டு ஒரு டிசி போட்டுக்கிறேன். இந்த மாதிரி போடும்போது எனக்கு வந்து செகண்ட் ரோ வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ ஹைட்டுக்காக மறுபடியும் 5 செயின் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச்சஸை விட்டுருங்க. விட்டுட்டு அந்த டிசி ஸ்டிச் ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா, அதுக்கு மேலே டிசி போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து போன ரோவில் 10 DCs போட்டோம் இல்லைங்களா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் 4 தையலில் மட்டும் 4 தையலில் மட்டும் 4 டிசி போட்டுக்கோங்க. இதுக்கு முன்னாடி ரோவில் 10 ஸ்டிச்சஸ் போட்டிருப்போம், 10 DC ஸ்டிச்சஸ் போட்டிருப்போம். இப்போ 10 போட போகிறதில்ல, ஃபஸ்ட்டு 4 தையலில் மட்டும் இந்த கேப்புக்கு அப்புறம் வர்ற அடுத்த 4 தையலில் மட்டும் நான் வந்து டிசி ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். இது 4th டிசி. 4 டிசி போட்டதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நடுவில் ஒரு கேப் ஃபார்ம் பண்ண போகிறேன். அதனால 2 செயின் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கீழே 2 தையலை விட்டுறேன். அதுக்கு அடுத்த தையலில் மறுபடியும் டிசி போடுறேன். இப்போ எத்தனை டைம் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே 4 தடவை தான். இந்த சைடு எப்படி 4 டிசி போட்டோமோ அதே மாதிரி அந்த பக்கமும் 4 தையலில் 4 டிசி போடணுங்க. அடுத்த 4 தையலில் 4 டிசி போட்டுக்கோங்க. இப்போ செகண்ட் டிசி போட்டுட்ருக்கேன் நான் இந்த சைடில். ஸோ இந்த ரோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேட்டர்ன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேப் ஃபார்ம் பண்ணும், அப்புறம் 4 டிசி கண்டினியூஸாக போடணும், மறுபடியும் அடுத்த கேப் ஃபார்ம் பண்ணும், மறுபடியும் 4 டிசி போடணும், அடுத்த கேப் ஃபார்ம் பண்ணும். இதே மாதிரி நீங்கள் இந்த ரோ ஃபுல்லாகவே நீங்கள் போட்டுகிட்டே வரணும். இப்போ கேப் ஸ்டிச் 4 ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் அடுத்த கேப் ஸ்டிச் போடணும். இந்த இடத்துல கேப் விட்டு அடுத்த 4 போட்டோம். இப்போ அடுத்ததாக கேப்புக்கு மேலே கேப் வரணும் இல்லைங்களா, அதனால 2 செயின் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த தையலில் டிசி போடுறேன். அதுக்கு அடுத்த 4 தையல்லையுமே டிசி போட்டுக்கிறேன். டோட்டலாக 4 டிசிஸ் போடணுங்க. 4 தையலுக்கு 4 டிசி போட்டதுக்கப்புறம் அடுத்தது மறுபடியும் ஒரு கேப் ஒன்று ஃபார்ம் பண்ணும், சென்டரில் வர்ற கேப் அது. இப்போ 4 போட்டோமா, அதுக்கு அடுத்ததாக கேப் ஃபார்ம் பண்ணுங்கள். அதுக்காக 2 செயின் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். கீழே 2 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்ததில் டிசி போட்டுக்கோங்க. ஸோ இந்த ரோ ஃபுல்லாகவே இதுதான் பேட்டர்ன். ஒவ்வொரு 4 டிசி ஸ்டிச்சஸ்க்கும் ஒவ்வொரு கேப் வந்து ஃபார்ம் பண்ணிக்கிட்டே வரணும். அதே மாதிரி ஃபஸ்ட்லேயும் லாஸ்ட்லேயும் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் உங்களுக்கு கேப் ஸ்டிச் ஆட்டோமேட்டிக்காக அதுலேயே ஃபார்ம் ஆகி வந்துடுவோங்க. இதை ஃபுல்லாக இந்த மாதிரி நம்ம போட்டு முடித்தோம்னா 3rd ரோ வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதே மாதிரி ஃபுல்லாக போட்டே வாங்க. ஒவ்வொரு ஃபஸ்ட்டு கேப்பு, அடுத்த 4 டிசி கேப்பு, 4 டிசி, இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த ரோ ஃபுல்லாக நீங்கள் போடணும்.
இந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நான் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒவ்வொரு நாலு டிசிக்கும் கேப் ஸ்டிச் விட்டு விட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் ரோ வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, தேர்ட் ரோ வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன கேப்ஸோட உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஃபார்ம் ஆகி வந்துருச்சு. இப்போ அடுத்த ரோ நம்ம போடணும். செயின் 5 இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. 3 செயின்ஸ் வந்து ஹைட்டுக்காகவும், 2 செயின்ஸ் வந்து கேப் ஃபார்ம் பண்ணுறதுக்காகவும் நம்ம இந்த இடத்துல இன்க்ரீஸ் பண்ணுறோம். 5 செயின்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோம். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு டிசிக்கு மேலே டிசி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ரெண்டு தையலை விட்டுருங்க. விட்டுட்டு டிசிக்கு மேலே டிசி போட்டுக்கோங்க. இப்போ இந்த ரோ பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, செகண்ட் ரோவில் என்ன போட்டோமோ அதே ஸ்டிச்சு தான் திருப்பி நம்ம வந்து இந்த இடத்துல ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இப்போ செகண்ட் ரோவில் என்ன போட்டோங்க, 10 டிசி ஸ்டிச்சஸ்க்கு ஒரு கேப் ஃபார்ம் பண்ணோம் இல்லைங்களா, அதே தான் இந்த இடத்துல நம்ம திருப்பி போட போகிறோம். ஃபஸ்ட்டு 10 இதில் வந்து 10 டிசிஸ் போட போகிறோம், அடுத்து கேப் ஃபார்ம் பண்ணுறோம், அடுத்த 10 டிசி போடுறோம், அடுத்து கேப் ஃபார்ம் பண்ணுறோம், அடுத்த 10 டிசி போடுறோம், அடுத்த ஒரு கேப் ஃபார்ம் பண்ணுறோம். அதே தையலை தான் திருப்பி இங்கே இப்போ நான் ரிப்பீட் பண்ணுறேன். இப்போ ஏற்கனவே ஒரு டிசி போட்டேன், இப்போ அடுத்து 9 ஸ்டிச்சுக்கு நான் வந்து 9 டிசிஸ் போட போகிறேங்க. இப்போ டிசி மேலே டிசி போட்டுருவீங்க. அடுத்த தையல் வந்து பார்த்திங்கன்னா கேப்பில் வரும். இப்போ நான் அந்த டிசிக்கு மேலே 4 டிசி போட்டு முடிச்சிட்டேன். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா 4 டிசி போட்டாச்சுங்களா, இப்போ அடுத்து கேப்பில் வருது இல்லைங்களா, இந்த கேப்புக்கு மேலே 2 செயின் கேப் இது. ஸோ 2 டிசி நம்ம மேலே போடணுங்க. கேப்குள்ளரே உள்ளே விட்டு 2 முறை டிசி போட்டுக்கணும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இந்த இதை கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு மொத்தம் 10 டிசி கால்குலேட் ஆயிருங்க. இந்த பக்கம் 4 டிசி, அந்த பக்கம் 4 டிசி, கேப்பில் 2 டிசி. ஸோ டோட்டலாக 10 டிசி ஸ்டிச்சஸ் உங்களுக்கு வந்துடும் இந்த பிளாக்கில். இந்த 10 டிசிஸ் போட்டதுக்கப்புறம் கேப் வரும். பாருங்கள், இப்போ 10 டிசிஸ் போட்டாச்சுங்களா, தெரியுதுங்களா, 10 டிசிஸ் போட்டாச்சு. அடுத்ததாக வந்து கேப் ஸ்டிச் வருது. கேப்புக்கு மேலே கேப் தான் போடணும். ஸோ இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, 2 செயின் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அடுத்த 2 தையலை விட்டுட்டு அதுக்கு அடுத்ததில் நம்ம இந்த பக்கம் எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணமோ, செகண்ட் ரோ கம்ப்ளீட் பண்ணமோ, அதே மாதிரியே இந்த 4th ரோவையும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோங்க. ஒவ்வொரு 10 டிசிஸ்க்கும் ஒவ்வொரு கேப் போட்டு நம்ம இந்த 4th ரோவை கம்ப்ளீட் பண்ணணும். இது ஒரே தையல் தான் ரிப்பீட் ஆகுது அப்படிங்கிறதுனால நான் இப்போ வந்து இதை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். பத்து தையல் போட்டதுக்கப்புறம், 10 டிசி ஸ்டிச்சஸ் போட்டதுக்கப்புறம் அடுத்தது கேப் ஃபார்ம் பண்ணணும். பத்து தையல் முடிச்சாச்சு. இப்போ அடுத்து தான் கேப்புக்காக 2 செயின் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்த 2 கீழே 2 ஸ்டிச்சஸை விட்டுட்டு அதுக்கு அடுத்த டிசியில் மேலே வந்து டிசி போடுறேன். இப்போயும் அதே மாதிரி 10 டிசிக்கு ஒவ்வொரு செயின் கேப் போட்டு போட்டு நம்ம வந்து இதை கம்ப்ளீட் பண்ணோம். இந்த ரோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோம். கேப்புக்கு நேராக வரதை மட்டும் மறந்துடாதீங்க. மற்றபடி ஃபுல்லாகவே நம்ம வந்து 10 டிசிஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணோம். பாருங்கள், இப்போ நான் அந்த ரோ ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இப்போ அடுத்த ரோ போட போகிறேன். இது கீழே உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரியணும் அப்படின்றக்காக கீழே ஒரு கிளாத் ஒன்று விரிச்சிருக்கேன். ஏன்னா நம்ம தரையில் வந்து அது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது கிளாத்துக்கு அதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரில. அதனால் அது கேப் நல்லா தெரியணும் அப்படின்றதுக்காக நான் வந்து கீழே ஒரு துணி ஒன்று பிளாக் கலர் கிளாத் ஒன்று விரித்து இதை போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்டே பண்ணியிருக்கணும், நான் அதை நோட் பண்ணல, சாரி. மறுபடியும் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அடுத்த ரோவுக்காக 5 செயின் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு திருப்பிட்டு ஃபஸ்ட்டு 2 தையலை விட்டுருங்க. விட்டுட்டு அடுத்த தையலில் டிசி ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. ஒரு டிசி போட்டாச்சுங்களா. இப்போது அடுத்ததான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே இந்த ரோ தான் இப்போ நான் மேலே போட போகிறேன். அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, 2 செயின் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கீழே 2 தையலை விட்டுறேங்க. விட்டுட்டு 3rd ஸ்டிச் இருக்கு இல்லைங்களா, அந்த 3rd ஸ்டிச்சுக்குள்ளே உள்ளே விட்டு நான் வந்து ஒரு டிசி போட்டுக்க போகிறேன். மறுபடியும் நான் வந்து 2 செயின் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன்.
கீழே ரெண்டு செயினை ஸ்கிப் பண்ணுறேன், ரெண்டு ஸ்டிச்சஸை ஸ்கிப் பண்ணுறேன். அதுக்கு அடுத்த தையலில் ஒரு டிசி ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேங்க. இதே ப்ராசஸ்ஸே திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். மேலே ரெண்டு செயின் இன்க்ரீஸ் பண்ணுறேன், கீழே ரெண்டு தையலை விட்டுட்டு மேலே வந்து ஒரு டிசி, அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஒவ்வொரு டிசி போட்டுக்கிறேங்க. அடுத்து கேப்புக்கு நேராக கேப் வரணும், அதே தான் சேம் திங். ரெண்டு செயினை போடுறோம், கீழே ரெண்டு ஸ்டிச்சஸை விடுறோம், அதுக்கு அடுத்ததில் டிசி போடுறோம். இதையே திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ண போகிறோம். அந்த மாதிரி பண்ணும்போது கீழே எப்படி வந்துச்சோ அதே தையல் மேலே திருப்பி ரிப்பீட் ஆகும். இது ஒரு பிளாக் வரும், அதே மாதிரி அடுத்தது ரெண்டாவது ஸ்கொயர் வரும், அதுக்கு அடுத்த மூணாவது ஸ்கொயர் அதே மாதிரி வரும், ஃபோர்த் ஸ்கொயர் அதே மாதிரி வரும். இதை மாதிரி ஃபுல்லாக நான் போட்டு முடித்ததுக்கப்புறம் நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஒவ்வொரு சின்ன சின்ன பிளாக்ஸாக வரும். இது முடித்ததுக்கப்புறம் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு தடவை நான் இதே தையலே திருப்பி ரிப்பீட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் இந்த தடவை போட்டு முடிச்சிடுறேன். போட்டு முடிச்சுட்டு இது எப்படி இருக்குது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நான் அந்த ரோ ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன், அந்த கேப் ஸ்டிச் உள்ள ரோ ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். இங்கே என்ன தையல் நம்ம போட்டோமோ அதே தையலே நம்ம இன்னொரு முறை ரிப்பீட் பண்ண போகிறோம். செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ, ஃபிஃப்த் ரோ, இது எல்லாத்தையுமே நான் வந்து திருப்பி இன்னொரு ரிப்பீட் பண்ண போகிறேன். ரிப்பீட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட மேட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தான் இருக்குங்க. இப்போ நம்ம கீழே என்ன போட்டோமோ அதையே நான் திருப்பியும் மேலே வந்து ரிப்பீட் பண்ணியிருக்கேன். 10D0, 4D0, மறுபடி 10D0, மறுபடி கேப் ரோ, இது எல்லாத்தையுமே நான் இன்னொரு முறை ஃபுல்லாக ரிப்பீட் பண்ணியிருக்கேன். ரிப்பீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த நூலை இதோட நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாங்க. நமக்கு தேவையான அகலம் கிடச்சிருச்சு, ஸோ இதோட கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்ததாக நான் ஒரு கான்ட்ராஸ்ட் கலரில் வந்து ஒரு நூல் ஒன்று சேர்த்துட்டு நான் வந்து பார்டர் போட போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு இதே கலர்லேயே நீங்கள் பார்டர் போடணுன்னாலும் போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. பட் கொஞ்சம் லைவ்லியாக இருக்கணும், கொஞ்சம் லுக்காக இருக்கணும் அப்படின்றக்காக நான் வந்து ஒரு கான்ட்ராஸ்ட் கலரில் நூல் எடுத்து இப்போ ஜாயின் பண்ண போகிறேன். இப்போ கான்ட்ராஸ்ட் கலரில் இன்னொரு சாரீ ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து ஸ்லிப் நாட் போட்டு ஏதாவது ஒரு இடத்துல வந்து நம்ம அதை ஜாயின் பண்ணிக்கலாம். சின்னது பண்ணிக்கோங்க, முடித்தேன். சின்னது பண்ணிவிட்டு இதில் எந்த கேப்பில் வேணாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாங்க. மேலேயோ கீழேயோ சைட்லேயோ எந்த பக்கம் வேணாலும் நீங்கள் இதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து ஜாயின் பண்ணி பின் வழியாக வந்து முன்னாடி கொண்டு வாங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் 3 செயின்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ண 3 செயின் ஒரு டிசியாக ஆக்ட் ஆகும். அதே கேப்குள்ளே எந்த இடத்துல நம்ம வச்சு ஜாயின் பண்ணமோ அதே கேப்குள்ளாரையே நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இன்னும் 2 முறை நான் வந்து டிசி போட்டுக்க போகிறேங்க. ஒரு டிசி போட்டாச்சுங்களா. இப்போ அதே தையலுக்குள்ளேயே உள்ள விட்டு, அதே கேப்குள்ளேயே உள்ள விட்டு இன்னொரு முறை நான் வந்து டிசி போட்டுக்கிறேன். இப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா அந்த கேப்குள்ளார 3 டிசி போட்ட மாதிரி உங்களுக்கு தெரியுங்க. அதே மாதிரி அடுத்தடுத்த கேப்பில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, 3 டிசி போட்டே வரப்போகிறேன். அடுத்த தையலையும் அடுத்த கேப்லேயும் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, 3 டபுள் க்ரோஷிய போட்டுக்கிறேங்க. ஒவ்வொரு தையலுக்கும் 3 டபுள் க்ரோஷிய போட்டுக்கோங்க ஒவ்வொரு கேப்புக்கும். இதே மாதிரி ஃபுல்லாக ரவுண்டாக நம்ம 3 டிசி கேப் டிசி போட்டு நம்ம வந்து இது போடணும். கார்னரில் வரும்போது மட்டும் மாறும், உங்களுக்கு கொஞ்சம் தையல் மாறும், டேர்ன் பண்ணணும், ஸ்டிச்சை வந்து டேர்ன் பண்ணணும். மற்றபடி எல்லாத்துலேயும் ஒரே 3 டிசி தான். இப்போ கார்னர் வரைக்கும் நான் போட்டு முடிச்சிருக்கேன் இல்லைங்களா. இந்த கார்னரில் மட்டும் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், கார்னரில் மட்டும் 2 டைம்ஸ் நம்ம போடணுங்க திருப்புறத்துக்காக. ஃபர்ஸ்ட் 3 டிசி போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் 2 செயின் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே கேப்குள்ளரே உள்ள விட்டு மறுபடியும் 3 டிசி போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 3 டிசி போட்டு 2 செயின் போடணும். 2 செயின் போட்டதுக்கப்புறம் மறுபடியும் அதே கேப்குள்ளரே விட்டு 3 முறை டிசி போடணும். இந்த மாதிரி போடும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு திருப்பி காமிக்கிற பாருங்கள், இந்த சைடு இருந்த தையல் அப்படியே டேர்ன் ஆகி இந்த பக்கம் திரும்பிக்கோங்க. அதனால தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ அடுத்தடுத்த கேப்பில் நம்ம ஏற்கனவே நம்ம இந்த சைட் போட்ட மாதிரியே தான் 3 டிசி போடணும். டேர்னிங் வரும்போது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, 2 தடவை போடணும் நடுவில் செயின், 2 செயின் கேப்ஸோட. இதே மாதிரி நீங்கள் இந்த கேப் ஃபுல்லாக போட்டே வாங்க. இந்த இடத்துல ஒரு டேர்னிங் ஸ்டிச் போடுங்க. மறுபடியும் இந்த பக்கம் பூரா டிசி போட்டு வாங்க. இந்த இடத்துல ஒரு டேர்னிங் ஸ்டிச் போடுங்க. மறுபடியும் இந்த பக்கம் பூரா டிசி ஸ்டிச்சஸ், 3 டிசி ஸ்டிச்சஸ் போட்டுவாங்க. டேர்னிங் ஸ்டிச் போடுங்க. இந்த இடத்துல வந்து ஸ்லிப் நாட் எடுங்க. இதே மாதிரி இன்னொரு ரோவும் போட்டுக்கோங்க. இன்னொரு ரோக்கும் டேர்னிங் ஸ்டிச் நோட் மார்க் பண்ணிக்கோங்க. டேர்னிங் ஸ்டிச் அதே மாதிரி தான் போடணும். இப்போ நான் 2 ரோ போட்டிருக்கேன்.
சுற்றிலும் நான் வந்து ரெண்டு ரோ டிசி ஸ்டிச்சஸ் ரோ போட்டிருக்கேன். இப்போ எனக்கு தேவையான அகலம் வந்து நான் ரீச் பண்ணிட்டேன். அதனால நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் எடுத்து செயின் ஒன் போட்டு இதோட நான் வந்து நூலை கட் பண்ணி விட்டுற போகிறேன். அவ்வளோதான், முடிஞ்சது நம்மளோட டோர் மேட்டை. இதை இழுத்து பின்னாடி பக்கம் தச்சு விட்டுருங்க. பிரிஞ்சிடாமல் இருக்க பின்னாடி தச்சு விட்டுருக்கோங்க. அவ்வளோதான், நம்ம டோர் மேட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு பேட்டர்னுங்க இது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்டேட்ஸை உடனே பெறுங்க. தேங்க்யூ.